லல்லபி. லெஸ்லி மார்மன் சில்கோவுடைய ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இதோடைய மேஜர் தீம் கல்ச்சரல் கிளாஷ் அண்ட் அதோட இம்பேக்ட். நியூ மெக்சிகன் ட்ரைப்ஸுடைய கல்ச்சர் எப்படி யூஎஸ் கல்ச்சரால் ருயின் ஆகுது அப்படிங்கிறத இந்த ஷார்ட் ஸ்டோரியில் லெஸ்லி மார்மன் சில்கோ சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரியோட கேரக்டர்ஸ் ஆயா, சாட்டோ, ஜிம்மி அண்ட் ஒரு ட்வின்ஸ் எலா அண்ட் டேனி. ஆயா இதோடைய ஃபீமேல் ப்ரொட்டகனிஸ்ட் அண்ட் மெயின் கேரக்டர். இவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் சாட்டோ. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் எல்லர் சன் ஜிம்மி. அடுத்து ட்வின்ஸ் ரெண்டு பசங்க எலா அண்ட் டேனி. இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும் போதே ஆயா தனியாக உட்காந்து தன்னுடைய மெமரிஸை ரிகலெக்ட் பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க. அவங்க லைஃப்பில் என்ன ஆச்சு, ஆயா லைஃப்பில் என்ன நடந்துச்சு, ஏன் தனியாக இருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆயாவுடைய ஃபர்ஸ்ட் சன் எல்லர் சன் ஜிம்மி ஒரு ஆர்மியில் இருக்கிறார், அமெரிக்கன் ஆர்மியில் இருக்கிறார். அமெரிக்கன் சிவில் வாரப்போ அவர் இறந்துருவார். ஸோ ஃபர்ஸ்ட் பையன் சிவில் வாரில் இறந்துட்டாங்க. ஆயாவுக்கு படிக்காதவங்க ஆயாவால் சைன் கூட பண்ண முடியாது. பட் சாட்டோ தான் அவங்களுக்கு சைன் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாரு. அவங்க பையனுடைய கார்ப்ஸ் இறந்த பிணத்தை வாங்குறதுக்கு தான் ஆயா ஃபர்ஸ்ட் டைமாக சைன் பண்ணியிருப்பாங்க. சாட்டோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவார், அமெரிக்காவில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவார். பட் அவருடைய கால் ஒரு ஆக்சிடென்டல் ஃப்ராக்சர் ஆகிடும். ஸோ அதனால் அந்த கம்பெனியை விட்டு அவரை தூக்கிடுவாங்க. அதனால் சாட்டோவுக்கு ஸ்டெடியான ஒரு இன்கம் இல்லாமல் போயிடும். அதுலேருந்து சாட்டோ முழுக்க ஒரு குடிகாரனை மாறிடுவார். அதனால் ஆயாவுக்கும் சாட்டோவுக்கும் எப்போவும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஸோ சாட்டோ வீட்டிலே இருக்க மாட்டார், அவரும் வீட்டை விட்டு வெளியே போயிடுவார். இப்போது ஆயாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறது அவங்க கூடையே இருக்கிறது ரெண்டு ரெண்டு பசங்க மட்டும்தான், எலா அண்ட் டேனி. பட் அந்த பசங்களுக்கும் பிறப்பிலேயே டிபி அட்டாக்ட் ஆகிருக்கும். டியூபர் க்ளோசஸ்னால அட்டாக் பண்ண அந்த பசங்க அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த பசங்களை அமெரிக்கன் கவர்மெண்ட் தூக்கிட்டு போயிருப்பாங்க, அதாவது டிபி கேம்புக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்க அந்த பசங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கறதுக்காக. ஸோ நவ் இப்போ ஆயா யாருமே இல்லாமல் தனியாக தான் இருப்பாங்க. வருஷங்கள் நிறைய போயிடும். போன பிறகு ஆயா சாட்டோவையாவது நம்ம போய் பார்ப்போம், சாட்டோ கூடையாவது இருப்போம், ஏன்னா பசங்களும் இல்லை, ரெண்டு பசங்களும் டிபி கேம்புக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க, ஒரு பையனும் வாரில் இறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாட்டோவை தேடி போவாங்க. நிறைய பார் பாராக தேடி போவாங்க. பிகாஸ் சாட்டோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்கஹாலிக்காக மாறிட்டார். அப்படி தேடி போகும்போது ஒரு பாரில் சாட்டோவை கண்டுபிடிப்பாங்க. சாட்டோவை பார்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க. பட் சாட்டோவோட நிலைமை அவங்களுக்கு புரிஞ்சிடும், ஏன்னா சாட்டோ இறக்குற ஸ்டேஜில் இருப்பார். ஸோ சாட்டோ வந்து ரோட்டில் ஒரு ஓரமாக சாச்சு வச்சுட்டு அவங்களும் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு சாங் பாடுவாங்க, லல்லபி தாலாட்டு. எதுக்குன்னா சாட்டோவை தூங்க வைக்கிறதுக்கு. சாட்டோவை தூங்க வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஒரேடியாக தூங்க வைக்கிறதுக்கு தான் அந்த சாங்கை மீன் பண்ணி பாடுவாங்க ஆயா. இந்த அவங்க பாரு லல்லபி வந்து அவங்களுடைய ட்ரைபல் கல்ச்சருக்காக ரெப்ரசன்ட் பண்ணி பாரு, அதாவது எப்படி அமெரிக்கன் கல்ச்சர் அவங்களுடைய ட்ரைபல் கல்ச்சரை ருயின் பண்ணி ஒரேடியாக தூங்க வச்சுது அப்படிங்கிறத அந்த லல்லபி ரெப்ரசன்ட் பண்ணுறதா இந்த ஷார்ட் ஸ்டோரியுடைய ஆத்தர் லெஸ்லி மார்மன் சில்கோ நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு ஹோல் ட்ரைபல் கல்ச்சரே மொத்தமாக ஒரு ஸ்லீப்புக்கு போகுது. அந்த லல்லபி அவங்களுடைய ட்ரைபல் கல்ச்சர், அவங்களோட ஆயாவோட ட்ரைபல் கல்ச்சரே தூங்க வைக்கிறதுக்கு அவங்க பாடுறதா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறதா லெஸ்லி மார்மன் சில்கோ இந்த ஷார்ட் ஸ்டோரியில் சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக இந்த ஷார்ட் ஸ்டோரி எண்ட் ஆகும்போது ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷன் எண்ட் ஆகுது. ஒரு ஹோல் ட்ரைபல் கல்ச்சருடைய கல்ச்சரே டீப் ஸ்லீப்புக்கு போகிற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணி லெஸ்லி மார்மன் சில்கோ இந்த ஷார்ட் ஸ்டோரி எண்ட் பண்ணுறாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி உங்கள் சிலபஸில் உள்ள எல்லா ஷார்ட் ஸ்டோரி அண்ட் ஃபிக்ஷன் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.